கிரீன் பீஸோட ஒரு சர்வே படி குருகிராம் மோசமா மாசுபட்டிருக்கிற சிட்டிங்கிறதும் உலகத்திலேயே டெல்லி தான் மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல்ங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. டெல்லி காத்து நஞ்சானதுக்கு காரணம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், பில்டிங் சைட்ஸ்ல இருந்து வர தூசி மட்டும் இல்லாம கிராப் ரெசிடியூவை எரிக்கிறதுனால வெளிப்படுற புகையாலையும் மாசு ஏற்பட்டிருக்கு. அரசாங்க தரப்புல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆடிவன் பாலிசி அடிப்படையில வெஹிக்கிள் ஓனர்ஸ் மெட்ரோஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதுல பொல்யூஷனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஆனா ஐஐடி டெல்லியோட பிரதீக் சர்மா அண்ட் அவரோட டீம் வித்தியாசமான ஒண்ணு டிசைன் பண்ணாங்க. பொல்யூஷன்ல கூட சுத்தமான காத்தை அதன் மூலமா சுவாசிக்க முடிஞ்சது. இதுதான் நாசி துவாரத்துல ஃபிட் ஆகக்கூடிய நாசோ ஃபில்டர். இப்ப நாம வந்திருக்கிற இடம் நியூ டெல்லி. டெல்லியில ஒரு ஸ்டார்ட் அப் நானோ கிளீன்ல உருவானது தான் இந்த நாசோ ஃபில்டர். காற்றோட கலந்திருக்கிற பார்ட்டிகுலேட் மேட்டரை இது ஃபில்டர் பண்ணுது. PM கிர பார்ட்டிகுலேட் மேட்டர்ல நைட்ரேட், சல்ஃபேட், சாயில் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அலர்ஜன்ஸ் போன்ற காம்போனன்ட்ஸ் இருக்கும். நாம சுவாசிக்கிற காற்றோட அவை உள்ள போய் லங்ஸ் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் வியாதிகளை உருவாக்கும். இந்த நாசோ ஃபில்டர்ஸ் நாஸ்ட்ரில்ஸ்ல நீங்க ஒட்டிக்கலாம். இதன் மூலமா நீங்க சுவாசிக்கிற காற்றானது ஃபில்டர் பண்ணி கிடைக்கும். ஓ எம்ஜி, 108 நாடுகள்ல பேட்டன்ட் ஆயிருக்கிற நாசோ ஃபில்டர் PM 2.5, அதாவது காற்றுல இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலேட்ட கூட ஃபில்டர் பண்ணக்கூடியது. நான் பிகானரோட ராஜஸ்தானை சேர்ந்தவன். அங்க சாண்ட் ஸ்டார்ம் ரொம்ப அதிகம், அது ஒரு பெரிய பிரச்சனை. என் மதரே ஒரு சிவியர் ஆஸ்தமேட்டிக், எப்பவுமே அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துகிட்டு வந்தது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை உருவாக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஐஐடி டெல்லியில் நான் என்னோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணேன். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸோட பழகினப்ப நாசோ ஃபில்டர்ஸுங்கிற ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு. நாசோ ஃபில்டரோட பேஸ் நானோ டெக்னாலஜியை சார்ந்து இருக்கிறதால ஒரு நானோ டெக்னாலஜி ப்ரொஃபஸரோட ஹெல்ப் தேடினாங்க. அவர் தான் ப்ரொஃபஸர் அகர்வால். ஏர்ல சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஒருவேளை அதை ஃபில்டர் பண்ணணும்னா நமக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தேவைப்படலாம். இந்த கண்டுபிடிப்பின் மூலமா அந்த பார்ட்டிகல்ஸும் ஃபில்டர் ஆகுது, கூடவே நாம எடுக்கிற சுவாசத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. நார்மலா போடுற மாஸ்க் பாதி மூஞ்சியை மறைச்சிரும், பெரிய ஏரியாவை கவர் பண்ணும். அந்த ஐடியாவை ஷ்ரிங்க் பண்ணி சின்னதா நேசல் வடிவத்துக்கு கொண்டு வந்தோம். ஒருத்தர் நேசல்ஸ்ல அதை ஈஸியா பொருத்திக்க முடியும். இதன் மூலமா ரெசிஸ்டன்ஸ் பிரீத்திங் அதிகரிக்குது. இதை வெற்றிகரமா முடிக்க நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தணும். அதுக்காக பலவிதமான சின்ன சின்ன ஃபில்டர்ஸை நாங்க உருவாக்கி காற்று சுதந்திரமா போகவும் அதே சமயம் பார்ட்டிகல்ஸ் ஃபில்டர் ஆகிறதுக்கும் வழி செஞ்சோம். ரெண்டாவது, இதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் பயோ கம்பேட்டபிளா இருக்கணும்னு நினைச்சோம். ஒருவேளை உள்ள போனாலும் உடலுக்கு அது தொந்தரவு கொடுக்க கூடாது. காற்றுல இருக்கிற மாசு பாடிக்குள்ள போகாம இருக்க பிரதீக்கும் அவரோட டீமும் பல வருடங்களா R&D ஈடுபட்டாங்க. 3.5 வருஷம் வரைக்கும் இதுக்காக கஷ்டப்பட்டோம். அந்த பீரியட்ல பல புரோட்டோடைப்ஸை டிசைன் பண்ணோம், செக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். ஃபைனலாக உருவான இந்த நாசோ ஃபில்டரில் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதோட நாசி துவாரத்துக்குள்ளேயும் அது போகாது. 10 ரூபாய்க்கும் மலிவான நாசோ ஃபில்டர் 12 மணி நேரத்துக்கு தொடர்ந்து பொல்யூஷன் ஃப்ரீ சுவாசத்தை கொடுக்குது. ஓ எம்ஜி, மாஸ்க்கு இது ஒரு நல்ல சப்ஸ்டிட்யூட். அஸ்தெட்டிக்கலி அப்பீலிங்கா இருக்கிற இதை ஈஸியா நாள் முழுக்க யூஸ் பண்ண முடியுது. சஃபகேட்டிங்காவும் இல்ல. இன்னைக்கு டெல்லியில இருக்கிற பொல்யூஷனுக்கு இது ஒரு குட் ப்ராடக்ட். ஒரு OMG இன்னோவேஷனான நாசோ ஃபில்டரை கண்டுபிடிச்சதுக்காக 2017ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தரப்புல இருந்து நானோ கிளீனிங்க்கு ஸ்டார்ட் அப் நேஷனல் அவார்டும் கிடைச்சது. கூடவே மற்ற நாடுகளும் நானோ கிளீனிங் கிட்ட இருந்து நாசோ ஃபில்டர்ஸ் இம்போர்ட் பண்ணுச்சு. லைஃப்ல அப்பப்ப மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு சிம்பிள் நானோ சொல்யூஷன் மூலமா தீர்வு காண முடியும். இது ஒரு OMG இனோவேஷன். இந்தியாவிலையும் உலக நாடுகளிலையும் வாழ்ற மக்களுக்கு பிரச்சனையா இருக்கிற பொல்யூஷனுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். OMG, ஏ மேரா இந்தியா.